வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளால ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4300 ரேஞ்ச் மேலே ஓப்பன் ஆச்சு. பட் மார்க்கெட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4300 ரேஞ்ச் கிட்ட 2-3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிச்சு மேலே போகிறதுக்கு. பட் 4300 ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டால் கட் பண்ணி மேலே போக முடியல. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4300 தான் இருக்குது. ஸோ 4300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போச்சுன்னா தான் வந்துட்டு மார்க்கெட்டால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக மேலே போக முடியும். ஸோ 4300 ரேஞ்ச் மேலே போகல மட்டும்தான் க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு ஈவினிங் வியூவில் செல்லிங்கில் தான் இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு நல்ல மூமெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், எந்த சைடும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் உங்களுக்கு 182-150 ரேஞ்ச் கிட்டக்க ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 182-150 கீழே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஜிங்கோட ட்ரெண்ட் அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறலாம். அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் சைடு வந்து வியூ வந்து ஜிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 184 கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் 183-150 தான் வந்து ஓரளவுக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து ஜிங்க்கால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா ஃபுல் டே ஒரு வால்டைலாகவே வந்து ஜிங்க் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 442-80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. 443 ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா காப்பரால் அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி இன்னும் லோலாம் கட்டாச்சுன்னா காப்பர் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்டில் ஹியூஜாக வந்து ஃபாலோ இருக்குது தான் வந்து அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ காப்பர் 443 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுனா மட்டும்தான் வந்து காப்பர்னுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.